இப்போ நம்ம இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பு காய் இருந்தால் தான் நுகர்வோர்களும் பார்த்து வாங்குறதுக்கு வசதியாக இருக்கு. இந்த ஒடுக்கு உளுந்துருச்சு அப்படின்னா அது வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் அது? ஏன் அந்த இல்லைங்க எதுக்கு? இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை பலாமரம் நட முடியுங்க? அவங்க நம்ம ஆராய்ச்சி நிலையத்தில் சொல்கிறது வந்து சரிங்க. இப்போ ஒரு கன்று எவ்வளோ விலை, எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்க? அப்போ வந்து சின்ன ரகங்கள் கன்சியூமர் வெரைட்டியாக இருந்தாலுமே விவசாயிகள் இந்த வந்து நுகர்வோர் நம்ம கிட்ட வாங்குறது பெரிய பழமாக தான் வாங்க. ஒருவேளை மேபி சின்ன பழத்தில் வந்து இப்போ இது நடவு செய்யறதுக்கு என்ன முறை, என்ன முறை எப்படி, எத்தனை ஃபுல்லா நிலத்தை ஃபுல்லா உழுவணுமா இல்லை இல்லை ஒரு செடி நடுறதுக்கு மட்டும் பலன் நண்டி அதுக்கு மட்டும் உரம் கொடுத்து அப்படி வைக்கலாமா? இல்லை இல்லைங்க, பொதுவாக நீங்கள் ஒரு தோப்பா நம்ம போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா பலதானிய உதவி பத்தி பார்த்துருந்தோம். அதுல வந்து நமக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்பெற்றுக்கிட்டு இருக்கீங்க, பலா காய் வந்து எந்த அளவுக்கு அதிகம் மகசூல் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பதிவுல நீங்க வச்சிருக்கிற பலா மரம் என்ன ரகம், இது இந்த மரம் வந்து வருடத்துக்கு எத்தனை முறை வந்து காய்க்கும், ஒரு மரத்துக்கு எத்தனை காய்கள் காய்க்கும், ஒரு செடியோட விலை என்ன, இந்த செடி நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்ற பல தகவல் வந்து பார்த்துடலாம். சரி, ஸோ முதல்ல புதுசா போறோம் உங்களுக்கு புது சின்ன அறிமுகம்னா உங்க பேரு நம்ம எங்க இருக்கும் சொல்லிடுங்க. என்னுடைய பேர் வந்து புகழேந்திங்க. சரிங்க. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டம் சரி கமாலப்பட்டி கிராமத்துலேருந்து நம்ம விவசாய நிலம் இருக்குங்க. இங்கே பெரும்பாலும் சேலம் மாவட்டத்தில் பலா வந்து கம்மி தாங்க. சரிங்க. பன்ருட்டி கடலூர் இந்த சைடில் தான் வந்து பலா மரங்கள் அதிகமான சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. தமிழ்நாடு காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தில் அது மாதிரி சமவெளிக்கும் ஏற்ற ஒரு ரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்தேங்க. சரிங்க. இது கொஞ்சம் வறட்சியான பகுதிங்க, மழை வந்தால் நல்லா தண்ணி வருங்க, சீக்கிரம் ட்ரை ஆகக்கூடிய ஏரியாங்க. சரிங்க. ஒன்ஸ் இந்த பலாமரத்தை போட்டு டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா காலத்துக்கு நமக்கு தண்ணி பற்றாக்குறை சாமியத்தில் கூட மரம் சாகாதுங்க, காய்ப்பு இருக்காது, மரம் சாகாதுங்க, அடுத்த வருஷம் நல்ல ஈல்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிருங்க. சரிங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணங்க. இந்த தோட்டம் நாம் நிற்கிற தோட்டம் வந்து ஒரு 3.5 ஏக்கர் தோட்டங்க. சரிங்க. இது இப்போ ஒரு 1 ஏக்கராவுக்கு 80 செடிங்கிற முறையில் வந்து 250 செடிகள் இது நடவு பண்ணியிருக்கு. இப்போ வந்து இதோட பிழைப்பு திறன், பலாவோட பிழைப்பு திறன் வந்துங்க 50% தாங்க. சரி. ஒரு செடியை வச்சோம் அப்படின்னா ஒரு 100 செடி வைக்கிறோன்னா 50 செடி தாங்க பொழைக்குது, 50 செடி பொழை போயிருது. சரி. கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருக்கணுங்க, வச்சுக்கிட்டே இருந்து டெவலப் பண்ணால் மட்டும்தாங்க. முதல் 3 வருடங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோத் தாங்க பலா மரம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வேர் நல்லா விட்டு நல்லா நீட்டாக சடசடசன்னு ஒரு வந்துருங்க. இப்போ நம்ம இப்போ நிற்கிற மரம் வந்து 10 வருஷத்து மரங்க. 10 வருஷத்து மரம். ஆமாம் ஆமாங்க. இந்த மரம் வந்து ஒரு 50 காய் காய்க்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அலோவ் பண்ணுறது ஒரு 10 காய் தான் விடணுங்க. 10 காய் விட்டோம்னா தாங்க அந்த காய் நம்ம தரமாக இருக்க முடியும். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பு காய் இருந்தால் தான் நுகர்வோர்களும் பார்த்து வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஒடுக்கு உளுந்துருச்சு அப்படின்னா அது வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் அது? ஏன் அந்த இல்லைங்க, எதுக்குமே நம்ம அட்ராக்ஷன் தாங்க. உள்ள ஒடுக்கு உளுந்தாலுமே மற்ற இடத்துலலாம் சுளைகள்லாம் இருக்குங்க, இருந்தாலும் ரவுண்ட் இருந்தால் தான் விரும்புவாங்க. நீங்கள் ஒரு முழு பலாப்பழத்தை கொண்டு போய் வைங்க, ஒரு ஒடுக்கு உளுந்த பழம் வச்சிங்கன்னா முதல்ல அந்த உருண்டை பலாப்பழத்தை தான் எடுப்பாங்க. அது மக்களோட மனநிலைங்க. அது மாதிரி நம்ம உருண்டை பலாப்பழம் கொண்டு வரணும்னாங்க. இப்போ இது பாங்க, இதுங்க வாங்கிட்ட வாங்க. இது வந்து ஒரு கொத்துங்க. சரிங்க. ஒரு கொத்துக்கு 1 காய் இந்த முறையில் விட்டோம்னா தாங்க காய் நல்லா தாமா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று விட்டுருக்கு பாருங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், 1 கொத்துக்கு 1 காய். இப்போ நீங்கள் இந்தாண்டுவாங்க, இது பாருங்க 1 கொத்து. இப்போ இந்த 1 கொத்தில் வந்து இது இப்போ எப்படி பிஞ்சு கழிக்கிறது அப்படின்னா, இது சொல்லுங்க, இது முதல்ல விட்ட காய்ங்க, இது அடுத்தது விட்ட காய், அடுத்தது விடுங்க பாருங்க, அடுத்தது இது மாதிரி 1 குத்துல 6 காய் 7 காய் விடுங்க. இவ்வளோ காய் விட்டுருக்கு. ஆமாம் ஆமாங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 குத்துக்கு 1 காய்ங்கிற முறையில் இந்த பிஞ்செல்லாம் கழிச்சு விட்டுட்டோம்னாங்க. இது மாதிரி கழிச்சு விட்டோம்னாங்க 1 கொத்துக்கு 1 காய் நீட்டாக இந்த சைஸில் வந்துருங்க, நல்ல பெரிய சைஸில். இது இன்னும் அறுக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குங்க. இது இன்னும் பெருசாகும், 13-14 கிலோ ரேஞ்சில் இது வருங்க. இது மாதிரி 1 கொத்துக்கு 1 காய் ரேஞ்சில் விட்டோம்னா தாங்க காய் பெருசாக இருக்கும். இப்போ இங்கே வாங்க, இந்த வாங்க. இப்போ இந்த 1 கொத்துலிங்க 2 காய் விட்டுருக்கு. சரி, மேபி இதுக்கு பிஞ்சே கழிக்காமல்
இப்போ ரெண்டு காய் விடுறோம் அப்படின்னா இதோட காயோட சைஸ் ஒரு 6 கிலோவில் நின்றுருக்கு. இந்த சைஸ் வந்து ஒரு 3 கிலோவில் நின்றுருக்கு. நமக்கு ஆக்சுவலாக 9 கிலோ வந்துடும். பட் ஆனால் நுகர்வோர்கள் ரொம்ப சின்ன பழமாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அதில் உள்ள சொலை இருக்காதோ அப்படின்ற மாதிரி எடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து இந்த ஒரு கொத்தில் நம்ம என்ன தான் பிஞ்சு கழிச்சு விட்டு எடுத்தாலும் இது ஒரு 13 கிலோ ரேஞ்சில் வந்துடுங்க. 13 கிலோ இருந்தால் நமக்கு அந்த பணம் வந்துடும். ஒரு கொத்துக்கு ஒரு காய் விட்டோம்னா அந்த 13 கிலோ ரேஞ்சில் அந்த பணம் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி இந்த இதில் வர்றது பிசர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லபடியாக வருங்க. பாருங்க இதே கொஞ்சம் ஒடுக்கு இருக்கு. இது எனக்கு சைஸ் பெருசாக பெருசாக ஒடுக்கு. சரியா ஆமாம். இந்த மாதிரி தான் இதுதாங்க பிஞ்சு கழிக்கிற முறை. பிஞ்சு ஒரு கொத்துக்கு ஒரு காய் விட்டோம்னாங்க. இந்த 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 மரம் வந்து ஒரு 6 காய் விடலாங்க. இது இப்போ சீசனில் 15 காய் விடலாம். ஆஃப் சீசனில் ஒரு 4-5 காய் தான் கம்மி விடுறதே கம்மியாக தான் பூ பூப்போம். அந்த மாதிரி எடுக்கலாங்க. சரி இப்போ கரெக்டாக எத்தனை காய் விடலாம் பிளான் பண்ணி எத்தனை காய் இருக்குங்க? இல்லைங்க இப்போ வந்து இது நாம் பிளான் பண்ண முடியாதுங்க. அதோட சீசன் நிலைக்கு அதான் நமக்கு இது மாதிரி இந்த மாதிரி தலைச்சல் எடுத்து இந்த மாதிரி பிஞ்சு விட்டு காய்க்குங்க. காய்க்கும் போது நமக்கு இந்த மாதிரி சொறி சொறியாக பாருங்க. இது இதுதான் பெண் பிஞ்சுங்க. அப்படி வர்றதுங்களா? வாங்க வாங்க அதை காமிக்கிறவாங்க. இப்போ பலாவில் வந்துங்க இது வந்து அயல் மகரந்த சேர்க்கை இல்லைங்க. உள்ள இங்கேயே தன்மகரந்த சேர்க்கை தாங்க. இது பெண் பிஞ்சு விடுங்க. இது பாருங்க அடுத்த இது ஆண் பிஞ்சு. இது சொறி சொறியாக இருக்குது ஆண் பிஞ்சு இல்லைங்களா? இல்லை இது முழு முழுனு பாருங்க மகரந்த இருக்குது பாருங்க. இது வந்து ஆண் பிஞ்சுங்க. இது பெண் பிஞ்சு அடுத்தது பாலினேஷன் ஆகும். ஆகி நமக்கு இது இந்த மாதிரி இந்த இது மாதிரி சொறி சொறியாக வருங்க. இதுதான் பெண் பிஞ்சுங்க. ஓகே ஓகே. இந்த தான் சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிஞ்சை கழிச்சு விட்டு நம்ம ஒரு கொத்துக்கு ஒரு காய்ங்கிற முறையில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரி இப்போது ஆண் பிஞ்சு பெண் பிஞ்சுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. எனக்கு ஆக்சுவலி எனக்கு புரியல எந்த பிஞ்சு கட் பண்ணுவீங்க? ஆண் பிஞ்சு கட் பண்ணுவீங்களா பெண் பிஞ்சு கட் பண்ணுவீங்களா? இல்லைங்க இப்போ உங்களுக்கு நான் வேறு ஒரு மரம் காமிக்கிறேன். நான் எது ஆண் பிஞ்சு எது பெண் பிஞ்சுன்னு காமிக்கிறேன். நான் எந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குங்க? இல்லைங்க பெண் பிஞ்சு பாருங்கள் தான் இங்கே வாங்க. கொஞ்ச நாள்லயே அது ஆண் பிஞ்சு அழிகிறோம். அதோட மகரத்தை ஆமாம் அந்த மகரத்தை முடிஞ்சு இது மாதிரி அழிகிறோம் அழிகிறோம். இப்போ பெண் பிஞ்சு மட்டும்தான் சொர சொரணம் வருங்க. பெண் பிஞ்சு மட்டும் தான் காய்க்கணும். ஆமாம் ஆமாம். இது பாருங்க இந்த மகரந்தம் முடிய போதுங்க. ஓகே. முடிஞ்சு இது அழிகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அழுகி விழுந்துடும். ஆண் பிஞ்சோட ஆயுள் காலம் மீறி போனால் ஒரு 30 நாள் இருக்கும். சரி அவ்வளோதான். இப்போ எனக்கு புரியுதுங்க. இப்போ ஆண் பிஞ்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துரும் இல்லையா? ஆமாங்க விழுந்து. அந்த மகரந்த சேர்க்கை நடந்த பிறகு விழுந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் தானே? அதுதான் ஆண் பிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இது இதுதான் பெண் பிஞ்சு இல்லைங்களா? ஆமாம். இது பெண் பிஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. வெளியே வந்தால் தான் தெரியும். இன்னும் வெளியே வரல. வெளியே வரணுங்க. பாருங்க இதுலேயே ரெண்டு ஆண் பிஞ்சு விட்டுருக்கு. இந்த இந்த கொத்துலேயே ரெண்டு ஆண் பிஞ்சு விட்டுருக்கு. இது பெண் பிஞ்சாக வந்துச்சுன்னா மகரந்தாயி முள்ளு விரியுங்க. முள்ளு விரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெண் பிஞ்சாக இது ஆண் பிஞ்சாங்க. நட முடியுங்க அவங்க நம்ம ஆராய்ச்சி நிலையத்தில் சொல்கிறது வந்து 20க்கு 20 நம்ம பிளான் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு 25-25 அடி கேப்பில் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வச்சுக்கிறது 20 வச்சுக்கிறேங்க. அவங்க என்ன சொன்னோம் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க? அது ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் 25-25 வச்சோம்னா நல்லாயிருக்குங்க. மொத்தம் எத்தனை கன்று இருக்கீங்க இப்போ? ஒரு ஏக்கர் ஒரு இப்போ மொத்தம் 3 ஏக்கரால் 250 கன்று பிளான் பண்ணி வச்சுங்க. இப்போ இருக்கிறது 200 தான் இருக்குது. 50 கன்று இறந்துருச்சு. 50 கன்று இறந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் நான் பர்டிகுலர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் பண்ணி தான் இவ்வளோ 200 மரமே சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிங்க. மீதி 50க்கு நான் தென்னை மரம் வச்சு விட்டேங்க. பொழைக்கெல்லாம் தென்னை மரம் வச்சு விட்டேங்க. சரிங்க. இப்போ ஒரு கண்ணு எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்க? அப்போ வந்து 50 ரூபான்னு வாங்கினேங்க. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபாங்க. இன்னைக்கு 150 ரூபான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமாம் ஆமாம். எங்கே போயிட்டு வாங்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விவசாயிங்க, எனக்கு பெருசாக தெரியாது எங்கே வாங்க என்ன பண்ண சொல்லிட்டு. சரி எனக்கு புரியுற மாதிரி எளிமையாக ஏதாவது சொல்ல முடியுமா எப்படி எங்கே போட்டு? இது நம்ம கவர்மெண்ட் வெரைட்டி தாங்க இது. சரி பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தில் போனீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணிடலாங்க. இத்தனை கன்று வேணும்னு சொன்னீங்கன்னா பதிவு பண்ணிடுவாங்க. அவங்க கன்று ஒட்டு போட்டு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. விருதாச்சலம் பண்ணையிலையும் இருக்குதுங்க, கவர்மெண்ட் பண்ணையிலையும் இருக்குதுங்க. இங்கே நியர் நமக்கு பக்கத்தில் இங்கே சேலம் மாவட்டம் பக்கத்தில் அப்படின்னா கொல்லிமலையில் செம்மேடு பண்ணையிலையும் பாலூர் 1 இந்த ரகம்லாம் இருக்குதுங்க. நிறைய ரகம் இருக்குதுங்க. பாலூர் 1 இருக்குது, பாலூர் 2, பாலூர் 3 நிறைய ரகம் விட்டாங்க. இந்த வகை ரகம்லாம் பூரா பாலூர் 1ங்க. பாலூர் 1னா ஒரு 13-14 கிலோ சைஸில் வருங்க. பாலூர் 2 வந்து கன்சியூமர் வெரைட்டி. சரிங்க. எல்லாமே ஒரு 3-4 கிலோ ரேஞ்சில் வருங்க. அது ஒரு மரத்துக்கு 200 காய்க்கு. பட் ஆனால் பாலூர் 2 பரவலாக யாரும் பயிர் செய்யலைங்க.
சின்ன ரகங்கள் கன்சியூமர் வெரைட்டியாக இருந்தாலுமே விவசாயிகள் இந்த வந்து நுகர்வோர் நம்மகிட்ட வாங்குறது பெரிய பழமாக தான் வாங்குறேன். ஒருவேளை மேபி சின்ன பழத்தில் வந்து சொலை கம்மியாக இருக்குமோ இருக்காதுன்ற ஒரு அச்சம் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால பெரிய பழத்தான் வாங்குறாங்க. பாலூர் ரெண்டு பரவாயில்ல, யாரும் பயிர் செய்கிறது இல்லைங்க. பாலூர் ரெண்டு வந்து சீசன் வெரைட்டி தாங்க. ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதம் மட்டும்தாங்க இந்த பாலூர் ரெண்டு வரும். பாலூர் ஒன்றுங்கிறது ஆஃப் சீசன் வெரைட்டிங்க. சரிங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் காய் இருக்கு. ஆக்சுவலாக ஆஃப் சீசன் சொல்ல முடியாது, ஆல் சீசன் வெரைட்டி தான் சொல்ல முடியும். நமக்கு வந்து அக்டோபர் நவம்பரில் மட்டும்தான் காய் இருக்காங்க, மற்ற டைம் எப்போ வாங்கினாலும் நம்ம மரத்தில் காய் இருக்கு. இப்போ இது நடவு செய்யறதுக்கு என்ன முறை, என்ன முறை, எப்படி எத்தனை ஃபுல்லாக நிலத்தை ஃபுல்லாக உழுவணுமா இல்லை ஒரு செடி நடுறதுக்கு மட்டும் பலன் நண்டி அதுக்கு மட்டும் உரம் கொடுத்து அப்படி வைக்கலாமா? இல்லை இல்லைங்க, பொதுவாக நீங்கள் இப்போ தோப்பாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் மரமாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முளத்துக்கு ஒரு முளம் ஆழம், ஒரு முளம் அகலம், ஒரு முளம் நீளம். ஒரு முளங்கிறது 1.5 அடி. சரிங்க, 1.5 அடிங்க. இதை எடுத்து தொழு உரம் போட்டுங்க, கொஞ்சம் மக்கின குப்பை போட்டு மேலே நம்ம காட்டு மண்ணை போட்டு செடி வச்சுட்டு நீங்கள் தண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா வருங்க. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் ஒரு வீட்டு பயிராக வைக்கிறீங்க ஒரு பலாச்செடி அப்படின்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தாங்க. 3 வருஷம் ஆகுங்க அதோட வளர்ச்சி தூண்டி வேறு நல்லா போய் நல்லா மரம் வளர்றதுக்கு 3 வருஷம் ஆகுங்க. சரிங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது மரமாக மாதிரியே தெரியும், அது வரையும் செடி மாதிரி தான் தெரியும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 3 வருஷத்தில் பெரிய மரமாகவே இது ஆயிருங்க. பலாபுரத்து வரைக்கும் அது ஒரு நேச்சராக தாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வேர் நல்லா போகுச்சு அப்படின்னா நல்லா மரமாக வந்துடுங்க. இதே தோப்பு அப்படின்னா ஜேசிபியில் நீங்கள் 2 பக்கெட்டு குழியை எடுத்து மார்க் பண்ணிக்குவாங்க. சுண்ணாம்புல நீங்கள் நீட்டாக கவுரு இழுத்து விட்டு சுண்ணாம்புல பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டு ஜேசிபியில் விட்டு 2 பக்கெட்டை அள்ளி வெளியே போட்டுருங்க. 3வது பக்கெட்டை அள்ளி அதிலே போட்டுருங்க. போட்டு எருவு கொஞ்சம் போட்டுங்க. ஒரு மாதம் ஆற விட்டுருங்க. கம்பல்சரி நீங்கள் செடி வைக்கும்போது ஒரு மாதம் ஆற விட்டுட்டு மறுபடியும் செடியை பிளான் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு செடி வைக்கிறது வந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதிரி மழை காலத்தில் பிளான் பண்ணி வைங்க. ஏன்னா அது பிழைப்புத்திறனே 50% தான். அது இப்போ ஒரு வறட்சி காலத்தில் வச்சிங்க அப்படின்னா அது 70% புல போகிறதுக்கு வாய்ப்புண்டு. மழை காலத்தை பிளான் பண்ணி வைங்க. இப்போ இந்த டைம்லாம் கரெக்டான டைமுங்க பலாச்செடி வைக்கிறதுக்கு. சரிங்க, ஆனால் வந்து இது நம்ம 10 வருஷங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாங்க. 10 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிங்க. 3650 நாள், 10 வருஷங்கிறது 3650 நாள் வந்து நீங்கள் கண்ணுங்கிறத்தமாக குழந்த மாதிரி பார்த்துக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது காய் கொடுக்க ஆரம்பிக்கும், இதுலேருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும். சரி, 5-6 வருஷத்துலேயே காய் வருங்க. அது இதுக்கு அதில் வர வருமானம் இந்த செடிக்கு நம்ம பண்ணுற செலவு கூட அதிகமாக தான் பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த காட்டோட வருமானத்தை இதே வந்து நமக்கு பூர்த்தி பண்ணுங்க. இது ஒரு 15-20 வருஷம் ஆனால்தாங்க நம்ம இதுலேருந்து லாபம் எடுக்க முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னாங்க, இந்த 200 மரங்கள் என்கிட்ட வந்து 10 வருஷம் இந்த காட்டில் இருந்து வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 10 பைசா வருமானம் இல்லை. காத்திருக்கணுங்க, 10 வருஷம் நீங்கள் அதை காத்திருந்தீங்க, மரமாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய தலைமுறை, உங்கள் பையன், உங்கள் பேரங்காலத்துக்கு இது சம்பாரிச்சு கொடுக்கும். இதோட தன்மை அதுதாங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அதிகமாக இருக்குதோ அவங்க இந்த பயிர் தாராளமாக வைக்கலாங்க. வறட்சி பகுதி, தண்ணி கொஞ்சம் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த பயிர் வைக்கலாங்க. சரி, ஒரு காய் வந்து எத்தனை கேஜி வரைக்கும் அதிகமாக வரும்? இது மாதிரி ப்ரூனிங் பண்ணிங்க, மரத்துக்கு ஒரு கொத்துக்கு ஒரு பிஞ்சுன்ற மாதிரி விட்டு இது பண்ணிங்க அப்படின்னா 14 கிலோ to 15 கிலோ இந்த ரகம் அதிகபட்சமாக காய்க்குங்க. இந்த ரகம் அதிகபட்சம்? ஆமாம், 25 கிலோ கூட அறுத்துருக்குறேன், அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. ஆவரேஜ் 13 to 14 கிலோ வருங்க. இது நம்ம இப்போ வந்து 10 வருஷம் மரம் அப்படின்னா சீசனில் ஒரு 15 காய் அலோவ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ணிங்கன்னா காய் காய்க்குங்க, கிட்டத்தட்ட 50 காய் கூட இப்போ பிஞ்சு விடும். ஒவ்வொரு கொத்துமே ஒவ்வொரு காய்க்கு உண்டான இது தாங்க, ஒவ்வொரு தலைச்சிலுமே ஒவ்வொரு காய்க்கு உண்டான தலைச்சல் தாங்க. பட் ஆனால் நம்ம எத்தனை காய் அலோவ் பண்ணுறோம், இப்போ இந்த மரத்தில் வந்து 1, 2, 3, 4, 5 காய் அலோவ் பண்ணியிருக்கிறேங்க. சரிங்க, இது ஆஃப் சீசன், இவ்வளோ தான் காய்க்குது. இது விட்டோம்னா தான் அந்த நம்ம சொன்ன 13 கிலோ ரேஞ்சில் வருங்க. நம்ம காய் இப்போ நீங்கள் ஒரு கொத்துக்கு ஒரு காய் சிஸ்டத்துலேயே விட்டிங்கன்னா கூட பிஞ்சு அதிகமாக விட்டீங்க அப்படின்னா காய் இப்போ இருக்காது, ஒரு 8 கிலோ 9 கிலோ ரேஞ்சில் தான் வருங்க. சரிங்க, இப்போது மரம் நட்டு ஒரு மரமாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கடந்த 3 வருஷமாக வந்து பலதானிய விதைப்பு முறை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு இவங்களுக்கு வந்து உரம் கொடுத்துட்டு இருக்கீங்க? வருஷம் உரம் ஏதாவது கொடுக்கணுமா? இல்லைங்க, அதுக்கு இந்த மரப்பயிர்களுக்கு நீங்கள் கம்பல்சரி உரம் கொடுத்தாகணுங்கிற நெசசரியெலாம் இல்லைங்க. இது வந்து வணிக ரீதியாக அந்த மரம் தயாராகிறதுக்கு 15 வருஷம் ஆகும். நீங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இது மாதிரி பலதானிய விதைப்பு விதைச்சு மரத்தை ரெடி பண்ணிக்கோங்க. மரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு
வணிக வணிக ரீதினா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மரத்துக்கு 20 காய், ஒரு வியாபாரி கூப்பிட்டு பிஞ்சை கழிச்சு இத்தனை காயின் எண்ணிக்கிட்டு ஒரு காய் வீதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு குத்தகைக்கு விடலாம், குத்தகைக்கு விடலாம், அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாங்களே ப்ரூனிங் பண்ணிக்கிறோம், குத்தகைக்கு மரம் 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட குத்தகைக்கு விட்டுறலாங்க. இல்லை எனக்கு நான் என்னுடைய செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க, ரோட் சைடு வியாபாரிகள் ஒரு 5-6 பேர்த்த கையில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக அது மூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது சீசனில் 1 கிலோ வந்து 20 ரூபா 15 ரூபா 10 ரூபாய்க்கு கூட விற்கிங்க, கிலோ கணக்கில் எடுத்துக்கோங்க. ஆமாம் ஆமாம், அப்படியே இப்போ கோழி உயிரிட போடுற மாதிரி தாங்க, பழம் உயிரிட தாங்க, அப்படியே காயறுத்து உயிரிட போட்டு அப்படியே எடை போட்டு கொடுக்குறது தாங்க, 10 ரூபாய் கூட போகுங்க. இப்போ ஆஃப் சீசனுங்க, இப்போ 40 ரூபா போயிட்டுருக்குதுங்க மார்க்கெட்டில், 40 ரூபா போயிட்டுருக்கு. இங்கே கன்சியூமருக்கு 30 ரூபா 35 ரூபா நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இருந்தால் கொஞ்சம் கம்மி ரேட் போட்டு கொடுப்போங்க. இப்போ ஒரு 13 கிலோ வருது அப்படின்னா, சரி இப்போ இந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த 4-3 காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காய் வந்து ஒரு 10 கிலோ ரேஞ்சில் வருது அப்படின்னா, இன்றைக்கி ரேட்டில் 350 ரூபா ஒரு காய் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 1050 ரூபா இந்த ஒரு இந்த 3 காயிலையும் நமக்கு கிடச்சிருங்க. 1050 ரூபா ஆஃப் சீசனில் கிடைக்கும். சீசனில் இந்த மரம் ஒரு 10 காய் காய்க்குதுன்னா அது ஒரு அப்போ அந்த 30 ரூபா ரேட்டு போகாதுங்க, 15 ரூபா ரேட்டே போட்டுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு காய் 150 ரூபா ஒரு 1500 ரூபா அதில் கிடைக்குங்க. ஒரு 2500 ரூபா மினிமம் கேரண்டி ஒரு 10 வருஷத்துலேயே நீங்கள் ஒரு மரத்துக்கு பார்க்கலாம். சரிங்க. ஆனால் அதுக்கு முறையான இது மாதிரி பலதானி விதைப்பு இந்த மாதிரி முறையாக பண்ணி மரத்தை நீங்கள் செழிப்பாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்குங்க. சரி, இப்போ பழதானியை விதைச்சிட்டோம், ஸோ ரிமைனிங் ஏர் உழுதுட்ட பிறகு அந்த இடம் வந்து சும்மா தான் இருக்குங்க. சரி, இருக்கிற வெயிலில் வச்சு இது ஊடு பயிர் அது மாதிரி எதாவது பண்ண முடியுமா? வெளியே ஊடு பயிர் செட் ஆகாதுங்க. முதல் 2 வருடங்கள் ஊடு பயிர் பண்ணலாம், கிழங்கு இது மாதிரி பண்ணலாங்க. சரி, நான் ஒரு 2 வருஷம் குச்சி கிழங்கு வச்சுருந்தேங்க, ஒரு 2 வருஷம் மக்காச்சோளம் ட்ரை பண்ணேன். சரி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நிழலுக்கு வந்ததுக்கப்புறம் மக்காச்சோளம் சரியாக வரலைங்க. நமக்கு மாடு இருக்கிறதுனால தட்டு இந்த மாதிரி விரைச்சி போர் போட்டு கொஞ்சம் காலம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ தட்டு ஒழுங்காக வர மாட்டேதுங்க. பழதானி விதைப்பே வந்து நம்ம நார்மலாக ஒரு பிளைன் காட்டில் வச்சோம்னா நம்ம 4 உயரத்துக்கு வந்துருங்க செடிகள். இதெல்லாம் நிழல் அப்படிங்கிறதுனால ஒரு 3 அடி உயரத்துலேயே எல்லாம் நிற்குதுங்க. இதை மடக்கி உழுத வேண்டியது தாங்க. இது இதுக்கு என்ன அப்படின்னாங்க, இது இப்போ நம்ம என்ன மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, பழதானி விதைப்பு விதைக்கலாம், வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. களை ஃபுல்லாக முளைக்கும். உங்களுக்கு சோர்ஸ் இருந்துச்சுன்னா சுற்றி ஃபென்சிங் போட்டு சரி செம்மறி ஆடு வாங்கி விட்டுடலாம். வெள்ளாடு செட் ஆகாது, வெள்ளாடு அழகாக அந்த இலை சாப்பிடும். வெள்ளாடு அழகாக தாவுகால் போட்டு அந்த இலை சாப்பிட்ருங்க. செம்மறி ஆடு கீழே பில்லு இருந்துச்சு அப்படின்னா இதை கவனத்திலே எடுக்காதுங்க. ஒரு கிடா குட்டி ஒரு 10 குட்டி வாங்கி உள்ளே விட்டு மேய்ச்சிட்டிங்க அப்படின்னா காடு சுத்தம் ஆகிக்கும். காடு சுத்தானதுக்கப்புறம் குட்டியை பிடிச்சி விற்றுருங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு கலைக்குள்ளி. எனக்கு அதை தான் சொன்னீங்க, கிடாடு வச்சு வளங்க. ஆமாம், எப்படி சேல்ஸ் பண்ணிக்கலாம்? இல்லைங்க, இப்போ இதில் பொட்டை அப்படின்னாங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ட்ரை, பயங்கரமான ட்ரை, இப்போ எங்கள் ஏரியாவில் அடிக்கடி வருங்க. ட்ரை வருது, க்ரீன் இல்லை அப்படின்னா நம்ம ஆடு வளர்த்த முடியாதுங்க. அப்போ ஒட்டுக்க விற்கிற மாதிரி வரும். விற்கும் போது ஒரு ஆடு சினையாக இருக்கும், ஒரு ஆடு அப்போ தான் குட்டி போட்டிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க. கெடா வந்து இப்போ நமக்கு வெள்ளாட்டு கெடா 13 கிலோ 14 கிலோ வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. யாரும் மேக்ஸிமம் கெடாயை வந்து வளர்த்தி தான் கொடுப்பாங்க. செம்மறி ஆடு 13-14 கிலோ நம்ம பேட்ச் பேட்சாக வாங்கலாம். வாங்கி ஒரு 15 கெடா குட்டி வாங்கி விட்டிங்கன்னா எப்போ வேணாலும் விற்றுக்கணுங்க. நமக்கு ஒரு சோர்ஸ் இல்லை, உள்ள கீழே காட்டில் தீனி இல்லை, மரத்தில் தாவு போடுது அப்படின்னா நம்ம கிளீனாக பிடிச்சி விற்றுறலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நான் ஆடு சொல்கிறது வந்து நீங்கள் அதில் சம்பாதிக்கிறதுக்காக சொல்ல, களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சரிங்க, சரிங்க. ஆனால் இப்போது நம்ம பலதானிய விதைப்பு பற்றி பார்த்துருக்கோம். ஆமாம், ஸோ அதில் வந்து நிறைய விதைச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு டிராக்டர் போகிற மாதிரி இருக்குங்க. பட் இந்த மரம் வந்து தரையில் இப்போ இந்த பார்க்குற மாதிரி தான் இருக்குமா, இல்லை வளரும்போது வேறு ஏதாவது வேறு ஏதாவது கீழே படருமா, அந்த மாதிரி சம்திங் ஏதாவது இருக்குமா? இல்லைங்க, இது பூராமே ஒட்டுக்கண்ணு தாங்க. இது நம்ம விதைக்கண்ணு கிடையாதுங்க. விதைக்கண்ணு மட்டும்தான் நேராக வளருக்கேன். அது நாளைக்கு டிம்பருக்கு ஆகுங்க. இந்த ஒட்டுக்கண்ணு டிம்பருக்கு ஆகாதுங்க. இதோட கிளைகள் கிளைப்பு விகிதம் ரொம்ப அதிகங்க. இப்போ இதை என்ன பண்ணோம்னா, நம்ம சின்ன செடியிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன செடியிலேருந்தே வந்துங்க ப்ராக்டிஸ் பண்ணி, சரி ஒரு குறிப்பிட்ட ஹைல எல்லாமே கவாத் பண்ணி குறிப்பிட்ட ஹைட்டு கொண்டு போய் நிறுத்திட்டோம்னாங்க. அதாவது ஒரு டிராக்டர் ஓட்டினா டாப் இடிக்காத அளவுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுங்க. சரிங்க, கிளை போகுதேன்னெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு டிராக்டர் உள்ளே வந்து ஓட்டாகாதுங்க. அதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி சொல்கிறீங்க? நம்ம அதை ப்ரூனிங் பண்ணிடுறேங்க, கிளையை ப்ரூனிங் பண்ணிடுறேன். சின்ன கிளை வரும், நம்ம கட்டவரல் சோட்டு வரும் போதே ப்ரூனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணி பண்ணணும். ஆமாம் ஆமாம், கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே கேப் கிடைக்குங்க. இதில் என்னங்க, மரம் பெருசாகும் போது நாளைக்கு
இயற்கை பேரிடர் நல்ல ஒரு புயல். ஆக்சுவலாக இங்கே சேலம் மாவட்டத்துக்கு புயல் பெருசாக பாதிப்பு இல்லைங்க. ஒருவேளை காற்று ஆடி மாதத்துலாம் காற்று ரொம்ப வேகமாட்டிங்க, அடிக்கும் போது மரம் காற்று உள்ளே போய் வெளியே வந்துடுங்க தோப்பில். கீழேயே கிளைகள் இருந்துச்சு அப்படின்னா மரம் சாய பார்க்குங்க, உடைய பார்க்கும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை ஹைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி, நான் சொல்கிறது ஒரு இப்போ ஒரு 10 அடி மட்டத்துக்கு கீழே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சரிங்க, வண்டி உள்ள விட்டு ஓட்டிக்கலாம், நமக்கு பார்க்க விசாலமாக இருக்கும், நமக்கு வியூ கிடைக்குங்க. அந்த இப்போ அந்த தளவில் என்ன இருக்குது, நடக்குது, எவ்வளோ காயிருக்குன்னா கூட ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆமாங்க, தெளிவாக தெரியுங்க. சரி, இந்த பதிவில் வந்து நம்ம பொதுமன் தகவல் பார்த்துருக்கோம், அதை சார்ந்து நம்ம வந்து ஆடு வளர்ப்பும் கொஞ்சம் டச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த பதிவில் வந்து நீங்கள் ஈரோடு கருங்கப்பாடி மாவட்டத்தில் இருந்து மாடுகள் வாங்கியிருந்தீங்க. ஆமாம். அதை தாண்டி நம்மகிட்ட ஏற்கனவே மாடுகள் இருந்துச்சு, ஸோ அதோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.